Thank you.
அன்புக்குரியோர், அன்புக்குரியவர்களே, உடனடியாக பாஸ்கா திருவிழிப்பு பெருவிழா திருப்பலியானது ஆரம்பமாக இருப்பதனால் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாஸ்கா திருவிழா பெருவிழா திருப்பலியானது நேரலையாக யூடியூப்பிலும் மற்றும் லோக்கல் சேனல் ஷா என்ற சேனலிலும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எனவே வர இயலாதவர்கள் அதிலும் கண்டுகளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக வழிபாடு துவங்குவது இருப்பதனால் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
மடியும் விதைகள் மட்டுமே மரமாக முடியும், உடையும் கற்கள் மட்டுமே சிற்பமாக முடியும், உதிரும் இலைகள் மட்டுமே உரமாக முடியும். இருள் சூழ்ந்திருக்கும் புனிதமான இரவு வேளையில் பேரொளியாகிய ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் ஒன்று கூடியுள்ளோம். இயேசுவின் உயிர்ப்பு மானிட வாழ்வையே இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அற்புத நிகழ்வு. உலகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி உறவுக்கு கை கொடுத்தவர் இயேசு.
எனவே உறவு வாழ்வின் இலக்கணமே உயிர்ப்பாகிறது. புதைக்கப்படுவதோ வலுவற்றது, உயிர்த்தெழுவதோ வலுவானது என்ற பாடத்தை உயிர்த்த இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வாரி இரத்தம் உயிர்ப்பு என்ற மண்ணுலக மீட்புக்காக சிந்தப்பட்ட இரத்தம். உயிர்ப்பு இல்லை என்றால் இயேசுவின் பாடுகள், அவரின் சிலுவை மரணம் இவைகளுக்கு பொருள் இல்லை. கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரமே இயேசுவின் உயிர்ப்பாகும். நம் உயிர்த்த ஆண்டவரின் ஒளியால் நாம் ஆட்கொள்ளப்படும் இந்த இரவு ஒரு புனிதமான இரவாகும். மகிழ்ச்சியான இந்த இரவிலே கிறிஸ்து நம்மை பொய்மையினின்று மெய்மைக்கும், இருளினின்று ஒளிக்கும், சாவினின்று வாழ்வுக்கும் அழைத்து செல்ல போகின்றார். இதுவே நம்முடைய நம்பிக்கையின் பாஸ்கா அனுபவம். கிறிஸ்துவின் புதிய பாஸ்காவால் நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்களானோம். இயேசுவின் உயிர்ப்பு பெருநாளில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விளக்கேற்றுவோம், விடியலை நமதாக்குவோம். உயிர்த்த கிறிஸ்துவின் இறை அனுபவத்தை நமதாக்கிக் கொண்டு உயிர்ப்பின் மக்களாக உறவோடு வாழ்வோம். இத்திருவிழிப்பு வழிபாடானது ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என நான்கு பெரும் பகுதிகளை கொண்டுள்ளது. நாம் அனைவரும் ஒளியாம் இறைவனின் மக்களாக வாழ வேண்டும் என்பதை ஒளி வழிபாடு எடுத்து காட்டுகின்றது. இறைவன் தொடக்கத்திலிருந்தே தம் மக்களிடையே புரிந்துள்ள ஆற்றல் மிகு செயல்களை திருச்சபை சிந்தித்து அவர் தந்த வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ள உதவுகின்றது இறைவாக்கு வழிபாடு. திருமுழுக்கினால் நாம் அனைவரும் திருச்சபையின் புதிய உறுப்பினர்களாக மாறி இறைவனின் இறை ஆட்சி கனவுகளை நனவாக்குகிறோம் என்பதை திருமுழுக்கு வழிபாடு நினைவுபடுத்துகின்றது. இறுதியாக ஆண்டவர் தம் இறப்பாலும் உயிர்ப்பாலும் முன்னேற்பாடு செய்திருந்த திருவிருந்துக்கு திருச்சபை அழைக்கப்படுகின்றது என்ற உயரிய கருத்தை நான்காவது பகுதியான நற்கருணை வழிபாடு வலியுறுத்துகின்றது. இந்த நான்கு வழிபாடுகளின் உண்மை பொருளை உணர்ந்து பக்தியோடு இவ்வழிபாடுகளில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே
இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்களும் காலங்களும் அவருடைய மாட்சியும் ஆட்சியும் அவருக்கு என்றென்றும் எக்காலமுமே ஆமென். நம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து பேணி பாதுகாப்பாராக ஆமென்.
மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் அமைந்திருக்கும். கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் ஒளி
இப்போது கோவில் விளக்குகள் அனைத்தும் ஏற்றப்படும். பாஸ்கா புகழுரை. புகழுரை என்பது ஒருவரை புகழ்ந்து பாடுவது. இஸ்ரேல் மக்கள் இறைவனை தேடிய போது தேவைகளை புரிந்து மக்களையே தேடி சென்றார் இறைவன். இறைவன் மனிதனை தேடி சென்றதால் வானதூதர்களும் வாழ்த்து கீதம் பாடினார்கள். நாமும் பெருமகிழ்ச்சியோடும் பேருவகையோடும் பெருமித மனதோடு இப்பாடலை பாடுவோம். இறைவனின் உடனிருப்பையும் அவருடைய பராமரிப்பையும் உணர்ந்து இணைவோம் இப்பாடலில். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணக தூதரனி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாபெரும் மன்னரது வெற்றிக்காக, எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒளிர்ந்ததன உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியா இக்கோவிலில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றோ என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவீர்களாக. தகுதியற்ற அடியோனை திருப்பணியாளரில் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவா, திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும்
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனதோடும் வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்திய பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் சிந்திய திருரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்காவிலா இதுவே, இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலை உண்டா. அவரது இரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் எம் இன்னோராகிய இஸ்ராயேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை கால்நணையாமல் செங்கடலை கடக்க செய்ததும் இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தா பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதா. சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதா. ஏனெனில் இத்தைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் எம் மீது அருள் குறிந்து காட்டிய பரிவிரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லாத அன்பு பெருக்கே. ஆதாமின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்துவின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்பு மிக்க மீட்பரை அடைந்ததா பேறு பெற்ற குற்றமே. மெய்யாகவே பேறு பெற்ற இரவே, பாவத்தலத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீர் மட்டுமே பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி பெறும் நாள் மகிழ்ச்சி உறவும் இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ள இந்த இரவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விராவின் திரு நிகழ்ச்சி தீமை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்கின்றது, தவறினோருக்கு மாசின்மையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்ட அகன்றுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையும் உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்வுறவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பாலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திரு அவைத்தம் பணியாளரின் கையா மிக சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலியை செலுத்துகின்றது. இறைவனின் மாட்சிக்காக செந்தலால் சுடர்விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்ற தன் ஒளியிலிருந்து பங்கெடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை.
ஏனெனில் தாய் தேனிலிருந்து மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்கும் உரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதவர்க்குரியவரோடும் இணைந்து மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரே உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகு திரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவிடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த வெடிவெள்ளி உன் திருமகன் கிறிஸ்துவேதா. பாதாளத்திலிருந்து திரும்பி வந்த மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீச என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்திருவிழிப்பை சிறப்புடன் தொடங்கியுள்ள நாம் அமைதியான இதயத்தோடு இப்போது இறை வார்த்தையை கேட்போம். கடந்த காலங்களில் கடவுள் தம் மக்களை எவ்வாறு மீட்டார் என்றும் இறுதியாக தம் திருமகனை நமக்கு மீட்பராக அனுப்பினார் என்றும் சிந்திப்போமாக. மேலும் விடுதலை அளிக்கும் இந்த பாஸ்கா நிகழ்வினால் மீட்பின் நிறைவுக்கு நம் இறைவன் நம்மை அழைத்துச் செல்வாராக. அனைவரும் அமர்வோம். முதல் வாசகம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்தும் இறைவனின் அன்பை வெளிப்படுத்துகின்றன. மனிதனை இறைவன் தம் சாயலாகவும் படைப்பிற்கெல்லாம் சிகரமாகவும் படைத்தார். தாம் படைத்த அனைத்தையும் மனிதன் தனக்கு கீழ்ப்படுத்தும் ஆற்றலையும் அளித்தார். ஆனால் மனிதனின் சுயநலம் படைப்புகளின் அழகை சீர்குலைக்கின்றது. இந்த உண்மையை உணர்ந்து இயற்கையின் இயல்பு குன்றாமல் காப்போம் என்ற உறுதியோடு தொடக்க நூல் அதிகாரம் 1 முதல் வசனம் முதற்கொண்டு அதிகாரம் 2 இரண்டாம் இறை வார்த்தைகள் முடிய கவனமுடன் கேட்போம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். 1 அதிகாரம் 1 முதல் 2 அதிகாரம் 2 வரை உள்ள இறை வார்த்தைகள். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம்
ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவிற்று. மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிளம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளிப்பிளம்பையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளிப்பிளம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று. நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று. ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று. ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேதின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவுற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
புதிதாய் மாற்றிவிடும் புதுப்பித்திடும்
தன் அருகினில் வந்து பறவைகள் கூடு கட்டும். கிளைகளும் அசைந்திடும் பறவைகள் பாடும் இன்னிசை ஒலி எழுப்பும். உம்முடைய செயல்கள் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றேன். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாளில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானார் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்த மக்கள் இதை கண்டுணர செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாகவே வென்றாடுவீராம். அன்பார்ந்தவர்களே, எகிப்தில் பார்வோன் மன்னனது ஆட்சியில் இஸ்ரேல் மக்கள் தங்களது வாழ்க்கையை கசந்து போகும் அளவுக்கு துன்புற்றனர். இறைவன் அம்மக்களின் அழுகுரலை கேட்டு அடிமைத்தகளை அகற்றி மோசை வழியாக வியத்தகு முறையில் மீட்டு வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொலியும் கானான் பூமிக்கு அழைத்து வந்த வரலாற்றை இரண்டாம் வாசகம் சித்தரித்து காட்டுகின்றது. இறைவன் நம்மோடு வழி நடக்கின்ற போது துன்ப இருள் விலகி நன்மையாகிட ஒளி வீசிட வாழ்வு வளம் பெறும் என்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கேட்டு நம்பிக்கையில் வளர்வோம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி வரும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார்.
இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. பலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ராயலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முனைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சி எகிப்தியர்களை விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த திரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் பலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ராயலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோய்சனிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. குதிரை வீரனை குதிரை
அனைவரும் எழுந்து நிற்போம். நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருண் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓரினத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தே அவ்வாறே புதுபிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றே. எனவே உலகமாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ராயேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை இடைய செய்வீராக. நீங்கள் ஒன்று பெறாகிய கிறிஸ்து வழியாகவுமாய் மூன்றாம் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் 55:1-11 முடிய உள்ள இறைவார்த்தையாக எடுக்கப்பட்டுள்ளது. தங்களின் பேராசையாலும் தீய நாட்களாலும் பாவத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு இறைவன் தரும் ஆறுதல் அம்மொழி. பெற்ற தாய் தன் குழந்தையை மறக்க மாட்டாள். அப்படியே அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்னும் வாக்குறுதியை உயிர்த்த இயேசுவும் நமக்கு தருகின்றார். அவரது வாக்குறுதியில் நிலைத்திருந்து புது வாழ்வை பெற்றிட வாசத்திற்கு செவி கொடுப்போம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழடுவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 55:1-11 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் கூறுவது, தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல்லுணவை உண்ணுங்கள், கொளுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்கனங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும்
தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீரே
இக்காலத்தில் நாங்கள் கொண்டாடும் வர நிகழ்வுகளை உம் இறைவாக்கினர்கள் வழியாக முன்னறிவித்தே இன்றைய காலங்களின் வர நிகழ்வை வெளிப்படுத்தினே உமது தோன்றுதலால் அன்றே உம் நம்பிக்கையாளரின் எந்த விதமான நற்பண்பும் விளம்பெறாது என்பதால் உமக்களின் இறையாவல்களை கனிவுடன் பெறுக விரும்பினார் நீங்கள் ஒன்றவராகிய கிறிஸ்து வழியாகவாய் அன்புக்குரியவர்களே இப்பொழுது நம் உயிர்த்தாண்டவருடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாவே நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வில் இருக்கிறோம். எனவே இப்பொழுது உயிர்த்தாண்டவருடைய அந்த நிகழ்வை அவர்கள் தத்ரூபமாக செய்வார்கள். அதன் பின்பு ஒளியேற்றப்படும் அல்லது உன்னதங்களிலே பாடப்படும். உன்னதங்களிலே பாடப்படுகின்ற பொழுது ஆலயத்தினுடைய மணிகள் ஒலிக்கப்படும். நமது அருகில் இருப்பவர்களிடத்திலே உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஹாப்பி ஈஸ்டர்.
அன்பார்ந்தவர்களே, ரோமை திருச்சபையில் புதிய கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்தில் திருச்சபையின் போதனைகளை கடைபிடிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். காலம் செல்ல செல்ல மீண்டும் பழைய வாழ்க்கை நெறிமுறைகளில் வாழத் தொடங்கினார்கள். கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்தது மீண்டும் இறப்பதற்கன்று என்பதை உணர்ந்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பாவ சார்புடைய செயல்பாடுகளுடன் சமரசம் செய்து கொள்ளாமல் இயேசுவின் இறையாட்சி கனவுகளை மண்ணில் வென்றெடுக்கும் உயிர்ப்பின் நம்பிக்கையாளர்களாக வாழ அழைக்கும் இறை வார்த்தைகளை நமதாக்குவோம். திருத்தூதர் பவுல் ரோமையர்க்கு எழுதிய திருமுகம் 6:3-11 உள்ள இறை வார்த்தைகள். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தள செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமையாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறைப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நாம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ, கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். இவ்வாறே நீங்களும் பாவ வழிகளை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ரவேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் தூய
நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 28வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஓய்வு நாட்களுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். அவர்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவுக்கு போய்கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையிலே பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலியாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இயேசு உயிர்த்தார், அல்லேலூயா. இறைவன் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, இருளிலே இருந்தவர்கள் ஒளியை கண்டபோது பேர் ஆனந்தம் என்பது இருந்தது. அத்தகைய பேர் ஆனந்தத்தை உன்னதங்களிலே இறைவனுக்கு ஓசானா என்று பாடுகின்ற போது நம்முடைய எல்லோருடைய முகங்களிலும் ஒரு பிரகாசம் என்பது இருந்தது. அதுவரை இருளிலே இருந்தவர்கள் சற்று மன சந்தோஷம் கூட இல்லாமல், என்னப்பா இது இருளிலே இருக்கின்றோமே என்று நினைத்திருந்தோம். ஆனால் உன்னதங்களிலே பாடுகின்ற போது, உயிர்த்த இயேசுவை ஒளியிலே பார்க்கின்ற போது, மனதிலும் சரி நம்முடைய முகங்களிலும் ஒரு மகிழ்ச்சி என்பது தோன்றியது. ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி என்பது இருக்கின்றது.
ஒரு சின்ன கேள்வி. இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா சொல்லியாச்சு. இயேசு உயிர்த்து விட்டார் என்பது எப்படி தெரியும்? இயேசு உயிர்த்து விட்டார் என்பது எப்படி தெரிகின்றது? கல்லறையிலே காலியாக இருக்கின்றது என்பதனாலா? வரலாற்று நிகழ்வுகளை படித்து பார்க்கின்ற போது, விவிலியத்தை பற்றி ஆராய்ச்சிகள் மேற்கொள்கின்ற போது, கல்லறை காலியாய் இருப்பதனால் இயேசு உயிர்த்து விட்டார் என்பது அல்ல. இவ்வளவு நாட்கள் கல்லறை காலியாய் இருக்கிறதுனால தான் இயேசு உயிர்த்து விட்டார் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், இல்லை, பெண்கள் சென்று பார்த்ததனால்தான் இயேசு உயிர்த்து விட்டார் என்று தோன்கின்றதா? இல்லை அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை நாம் சரியாக படிக்கின்ற போது, புரிந்து கொள்கின்ற போது நமக்கு தென்படுகின்றது, இயேசு உயிர்த்து விட்டார். திருத்தூதர் பணி 4:13 இறை வார்த்தை, யாராவது ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். திருத்தூதர் பணி 4:13 இறை வார்த்தை, தலைமை குருக்களும் மற்றவர்களும் அன்புக்குரியவர்களே, யூத தலைமை சங்கத்தினர் நன்றாகவே தெரிந்திருந்தார்கள், பேதுருவும் யோவானும் கல்வியறிவற்றவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு ஞானமும் கொடுக்க, கல்வி அறிவிலே ஞானம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இருந்தாலும் எல்லாம் முடிந்து போய்விட்டது, நாம் தோல்வியுற்று விட்டோம், இந்த மனிதரை அரசராக பார்த்தோம், இவரால் ரோமே அதிகாரத்திடமிருந்து நமக்கு மீட்பு கிடைக்கும் என்று ஆரவாரத்தோடு ஆசையோடு இருந்தவர்கள், இயேசு இறந்த உடனேயே ஐயோ எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்து ஒரு அறையிலே அடங்கி இருந்தவர்கள், இப்பொழுது யூத தலைவர்கள் முன்பாக வந்து நின்று உயிர்த்த ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிவிக்க தொடங்கினார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய துணிச்சலை பார்த்து மற்றவர்கள் கண்டுகொண்டார்கள், கண்டிப்பாக இயேசு உயிர்த்து விட்டார். மீண்டும் வாசிங்கள் திருத்தூதர் பணி 4:20 இறை வார்த்தை. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது. அத்தகைய ஒரு துணிச்சல் என்பது திரு தூதர்களுக்கு கிடைத்தது. உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் என்றால் நமக்குள்ளேயும் அத்தகைய துணிச்சல் என்பது இருக்க வேண்டும். என் மீட்பர் உயிர்த்து விட்டார். 40 நாட்கள் இயேசுனுடைய இந்த உயிர்ப்பு நிகழ்வுக்காக என்னையே நான் தயார் செய்தேன். அத்தகைய இயேசு என்னிலே உயிர்த்து விட்டார். அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பு என்பது நம்முடைய வாழ்விலே எதனாக தென்படுகின்றது என்றால், இயேசுனுடைய உயிர்ப்பை போன்று. இயேசு இறந்தார், உயிர்த்தார். அத்தகைய உயிர்ப்பு தன்னுடைய அன்பு சீடரிடம் வெளிப்பட்டது. எனவேதான் ஜோனா ஃபார்க் என்கின்ற ஒரு புனிதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த பெண்மணி 14-15 நூற்றாண்டிலே வாழ்ந்த பெண்மணி. அவள் தன்னுடைய நாடு பிரான்ஸ் நாடு அடிமைப்பட்டு இருக்கின்றது. அடிமைப்பட்டு இருக்கின்ற நேரத்திலே ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி குரலை எழுப்புகின்றாள். அவ்வாறு புரட்சி குரலை எழுப்புகின்ற போது ஆங்கிலேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பெண்மணி
பத்தொன்பது வயது நிரம்பிய இந்த பெண்மணி படை வீரர்களோடு போரெடுத்து அப்பொழுது ஒரு சில வெற்றிகளையும் காண்கின்றாள். இவளை விட்டுவிட்டால் இந்த பிரான்ஸ் முழுவதுமே அவளுடைய கைகளுக்கு மாறிவிடுமே என்று ஒரு சில தலைவர்களை தன் பக்கமாக ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டு அந்த ஜோனா ஃபார்க்கை எரிக்க திட்டமிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு அந்த 19 வயது நிரம்பிய அந்த பெண்மணியை எரித்து கொன்றுவிடலாம் என்று நினைக்கின்ற போது அங்கே கூட்டி வருகின்றார்கள். அத்தகைய நேரத்திலே அந்த சிறுமி அவள் தன் மக்களை பார்த்து இவ்வாறு கொள்வார், நீங்கள் என்னை எரித்து கொன்றுவிட நினைக்கின்றீர்கள், ஆனால் நான் எரிந்து விடுவேன், நான் எரிந்தாலும் மடிந்து விடுவேன், ஆனால் ஒருபோதும் இந்த மக்களுடைய மனதிலே நான் மறையாமல் மங்காமல் என்றுமே வாழ்ந்திருப்பேன் என்று 19 வயது நிரம்பிய சிறுமி சொன்னால், எப்படி என்றால் அந்த சிறுமியினுடைய வாழ்விலே அவள் எப்பொழுதுமே இறைவனுடைய வெளிப்பாடை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்தவள். எனவேதான் அவள் அந்த மக்களுக்காக உழைக்கின்ற போது அவள் சொன்ன வார்த்தை இதுதான், என்னை எரித்து நீங்கள் கொள்வீர்கள், நான் மடிந்து போக மாட்டேன், மாறாக என் மக்களுடைய மனதிலே நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் என்று. அப்படிதான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுடைய இறப்பு முடிவல்ல, மாறாக அன்பு சீடர்களிடத்திலே ஒரு துணிச்சலாக ஒரு உத்வேகமாக ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவிக்க ஆர்வம் கொண்டவர்களாய் எத்தகைய இன்னல் வந்தாலும் எத்தகைய இடுக்கன் வந்தாலும் நான் உயிர்த்த ஆண்டவரை பற்றி பறைசாற்றுவேன், உலகெங்கும் சென்று இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிப்பேன். இது முதல் அனுபவம். இரண்டாவதாக யோவான் எழுதிய நற்செய்தி 20:1-18 உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற போது அங்கே நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றது, விடியற்காலையிலே ஒரு பெண்மணியானவள் கல்லறையை நோக்கி ஓடுகின்றாள். அன்புக்குரியவர்களே, உங்கள எத்தனை பேர் இருட்டான பிறகு கல்லறைக்கு போவதுக்கு பயப்படாம போவீங்க? 2000 வருஷத்துக்கு பிறகு சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ, கரண்டு போயிடுச்சுனாலே பயம், அதுலேயும் கல்லறையில் போய் அங்கே போய் நம்ம ஏதாவது செய்யணும் என்றால் பயம். ஆனால் இந்த பெண்மணியை மகதலா மரியாவை பார்க்கின்றோம். விடியற்காலையிலே சூரியன் கூட உதிக்கலையா, அத்தகைய நேரத்திலே அந்த மகதலே மரியால் கல்லறை நோக்கி ஓடுகின்றால். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இயேசுவை தேடி கல்லறைக்கு சென்று அங்கே பார்க்கின்ற போது கல்லறையிலே இயேசு இல்லை, ஐயோ என்னை எனக்கு மீட்பு கொடுத்த இந்த மனிதனை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள், இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் தன்னுடைய சீடர்களை நோக்கி, இயேசுவின் சீடர்களை நோக்கி ஓடி சென்று கல்லறையில ஆண்டவரை காணும்பா, எங்க வச்சாங்கன்னே எனக்கு தெரியல, நீங்களும் வந்து உதவி செய்யுங்கள் என்று தன்னுடைய அன்பு சீடர்களை அழைத்து வருகின்றாள். அவர்களும் ஓடி வராங்க. பேதுரு கடைசியா தான், வயதானவர், கடைசியா ஓடி வந்து கல்லறையில் மற்ற சீடர்கள் எல்லோருமே குனிந்து பார்க்கின்ற போது துணிகள் ஓரமாக இருக்கின்றது. ஆனா இந்த வயசான பேதுரு இருக்கிறார, உடனடியே கல்லறைக்குள்ள ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சிட்டாரு. முதலிலே அவர் கடைசியாக வந்தாலும் முதலிலே வந்து குதித்து அவர்களும் ஒரு சில நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். அதுக்கப்புறம் சீடர்கள் கூட அப்படியே போயிடுறாங்க. அப்படியே போன பின்பு இந்த மரியா அந்த கல்லறை விட்டு எங்கும் போகவில்லை. ஏனால் அன்பு செய்யப்பட்டவள், இயேசுவால் அன்பு செய்யப்பட்டதன் காரணமாக, ஐயோ நான் என்னை அன்பு செய்தாரே இந்த மனிதர், இவரை காணவில்லையே, கண்டுகொள்ள முடியவில்லையே என்று மற்ற சீடர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். ஆனால் இந்த பெண்மணி அந்த கல்லறையை சுத்தி சுத்தி வர, ஐயோ, அத்தகைய நேரத்தில் ஒரு மனிதரை பார்க்கின்றார். பார்த்த உடனேயே அவள் கண்டுகொண்டது,
இந்த மனுஷன் தோட்டக்காரரா இருப்பார். ஐயா உமக்கு தெரியுமாயா, இந்த மாதிரி எனக்கு மீட்பு கொடுத்தவரை எங்கேயோ தூக்கி கொண்டு போயிட்டாங்கயா, உமக்கு தெரிஞ்சா எமக்கு சொல்லும் என்று சொல்கின்றான். அத்தகைய நேரத்திலே நாம் பார்ப்பது இதுதான், அன்பு செய்யப்பட்டவள் கல்லறை காலியாக இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்றாள். கடைசியாக ஆண்ட அத்தகைய நேரத்திலே மீண்டும் ஒன்று நடக்கும். அவள் சொல்வார் அந்த தோட்டக்காரனிடம், ஐயா நீர் எங்கேயாவது எடுத்து போயிருந்தா சொல்லிரும், நான் எடுத்து செல்வேன். இறந்த பிறகு ஒரு ஆள் ஒத்தைக்கு தூக்கிட்டு போக முடியுமா? எத்தனை பேர் இறந்த பின்பு நாம் தூக்கி சென்றிருக்கின்றோம். ஆனால் இந்த பெண்மணி, ஐயா உமக்கு தெரிந்தால் என்னிடத்துல சொல்லிருமையா, நான் எடுத்துட்டு போயிறேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுனுடைய அனுபவங்கள் இருக்கின்ற போது இருள் சூழ்ந்த நேரத்திலும் பயம் இல்லை. எத்தகைய பாரமான கனமாக இருந்தாலும் தூக்கி செல்வதற்கு அங்கே தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த பெண்மணி அன்பு செய்யப்பட்டவள், அன்பை உணர்ந்தவள். நாமும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுனுடைய சாட்சிகளாக மாறுகின்ற போது என்னையும் ஆண்டவர் அன்பு செய்திருக்கின்றார். எனவே எனக்கு வருகின்ற துன்பங்களை நான் தைரியமாக ஏற்றுக்கொள்வேன். இது இரண்டாவது. மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகளாக ஒருபோதுமே எந்த நேரத்திலும் ஒருபோதிலுமே சொல்லாத ஒன்றே ஒன்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் செய்த, உயிர்த்த ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான், அமைதி. அகிலமெங்கும் இன்று அமைதிக்காக ஏங்கி தவிக்கின்ற போது, உயிர்த்த ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நம்முடைய குடும்பங்களிலுமே அமைதி என்பது இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு துணிவை தருகின்றது. உயிர்ப்பின் பெருவிழா இயேசுனுடைய அன்பை உணர செய்கின்றது. உயிர்ப்பின் பெருவிழா அமைதியை தருகின்றது. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டின் மூன்றாம் பகுதியான திருமுழுக்கு நிகழ்வானது இப்போது ஆரம்பமாக உள்ளது. திருமுழுக்கு திருச்சபையின் உறுப்பினராக மாற அழைப்பு தருவதோடு இறை மனித உறவில் வாழவும் அழைக்கின்றது. அர்ப்பண வாழ்வு வாழ, லட்சிய தெளிவு பெற அடித்தளமாக இருப்பது திருமுழுக்கு அருட்சாதனமாகும். ஆதி திருச்சபையிலே புது கிறிஸ்தவர்களுக்கு இந்த புனித இரவில் மட்டும்தான் திருமுழுக்கு கொடுத்தார்கள். கிறிஸ்தவன் ஆண்டவர் இயேசுவோடு இறந்து புதைக்கப்பட்டு உயிர்க்கிறார் என்பதை நினைவுபடுத்த ஆதியிலே ஆலயத்தின் நடுவிலே பெரிய தொட்டி இருக்கும். அதில் இறங்கி தண்ணீரில் மூழ்கி எழுவார்கள். இயேசுவின் இறப்பு உயிர்ப்பில் பங்கெடுப்பதுதான் திருமுழுக்கு. திருமுழுக்கு விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரின் உயிர்ப்பு நமது வாழ்வின் அஸ்திவாரம். நாமும் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பில் பங்கு பெறுகிறோம் என்ற நம்பிக்கையுடன் இப்போது நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்வோம்.
அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் படைப்பு பொருளான இத்தண்ணீருக்கு கனிவுடன் ஆஸ்தி வழங்க நம் இறைவனாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க அவர் நம்மை புதுப்பிப்பாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, இப்புனிதமிக்க இரவில் கண் விழித்து காத்திருக்கும் மக்களுடன் கனிவாய் தங்கியருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் எனவும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினர் எனவும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வு தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். ஏவாரனில் தண்ணீரின் வழியாக உமக்களின் அடிமை தொழையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புதுப்பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து பெருமகிழ்ச்சி கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமநோக்கி மன்றாடுகின்றோம். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அவர் என்றென்றும் அவரை புகழ்ந்தீர்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்தீர்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். அனைவரும் மெழுகு திரியை பெற்று வைப்போம். அனைவரும் மெழுகு திரியை பெற்று வைப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறு நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுக்களில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில்
சாத்தானையும் அதில் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திருவையில் இறைவனுக்கு ஊழியம் புரியதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். எனவே நீங்கள் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருமையில் பதில் சொல்லவும். சாத்தானை விட்டுவிட வேண்டீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாமல் இருக்க தீய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் உடைத்து இயலாமல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கவனுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரியவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியார நமக்கு புதுப்பிறப்பளித்து பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை தமது அருளால் நம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம்மை பாதுகாப்பாராக. ஆமீன். Thank you.
ஆயுதம் எங்கும் மலர வேண்டி பலியாய் சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக பிடிச்சவியுங்கள். காணிக்கைகளோடு இவர்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வென்றாட்டுகளையும் ஏற்றுள்ளவுமாய் வேண்டுகின்ற நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவினவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமாய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இந்த எங்கள் மேலே எழுப்புங்கள் நிறைவராகி ஆண்டவருக்கு நன்றி கருவார் தகுதியும் நீதியும் ஆண்டவரே காலத்தில் அமைவுகள் துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவியாக கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம் ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே ஆகவே பாஸ்காவையில் சிவங்க அனைத்துலகின் மாந்த நிறைவர் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் உமது வாட்சியை புகழ்ந்து
பாடுவதாவே. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிர் பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகிறோம். உமது புனிதமிக்க கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் அமைதியும் ஒற்றுமையையும் அளித்து அதனை வழி நடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்பு சாமிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பியை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம் அவர்களுக்காகவும் இப்புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பாகவும் இன்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் இன்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா யாக்கோபு யோவான் தோமா யாக்கோபு பிலிப்பு பர்த்துலேமியு மத்தேயு சீமோன் ததையு லீனஸ் கிளீட்டஸ் கிளமன்
Sisters Cornelius Cyprian, Lauren Christopherus, John Paul Cosmas Tamian, ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். இவர்களுடைய பேருபயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். உம்முடைய புனிதர்கள் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த இப்புனிதமிக்க இரவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் இன்றும் கண்ணியமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இப்பலியை உளங்கனிந்து ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் உள்ள இறைவனும் உன் தந்தையாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் எழில் மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இதுவாவன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நரைபொருள் ஆகவே ஆண்டவரே, உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது ஆட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லாம் மீட்பளிக்கும் திருக்கண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும்.
நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதே குமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றருளும். எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலிபொருட்களை மாண்புக்குரியமாக விண்ணகத்த திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உமை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த பங்கிலே வாழ்ந்து இறந்த அனைவரையும் உம் அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சு மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யுவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியார், அலெக்சாண்டர், மார்சிலினியூஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே நீர் இவற்றையெல்லாம் இப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தோயிரண்டிப்பில் எல்லா புகழும் வாழ்ச்சியும் இன்றென்று நமக்கு கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இயேசுவினுடைய வார்த்தையினால் வாழ்வு பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
வயிற்றிலிருந்தும் எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவிட நல்லவுமாயே மன்றாடு என்ற உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நிலவாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்ற அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தர்களுக்கு எங்கள் பாவங்களை வராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மட்டுமே அளித்துருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர் தாண்டவர் நமக்கு தரக்கூடிய சமாதானத்தை அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முகத்தை பார்த்து புன்முறுவலோடு நாம் தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்கள் அனைத்தையும் மீட்கக்கூடியவர் இவரின் இந்த கல்வாரி விழுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோ
கருணையும் அருளும் கலந்தது குறையாத அன்பிது மெல்ல மெல்ல என்னில் உயிரானது அன்பீது மெல்ல
என்னில் உயிரானது பரிசு. இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது. நிரந்தரமானது இயற்கையும் இயற்கையின் நிகழ்வுகளும் மட்டுமே. நமது வாழ்க்கையே இயற்கையோடு இயைந்த வாழ்வு. இந்த சிறப்பான நாட்களில் ஒரு அழகான அமைதியான காலநிலையை கொடுத்த இறைவனுக்கு நம் முதல் நன்றி. வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அதுபோல எத்தனை தடைகள் வந்தாலும் இவ்விழாக்கால நிகழ்வினை சிறப்பாக திட்டமிட்டு ஊக்கப்படுத்தி சிறப்பாக நிறைவேற்றி தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக திகழும் பங்கு தந்தைக்கு நன்றிகள். மேலும் நமக்காக ஜபித்து திருப்பலியில் கலந்து கொண்ட அருள் தந்தைக்கு நன்றிகள். தனக்கு தகுந்த இடத்தை தேடி விதைகள் முளைப்பதில்லை, அதுபோல எல்லா நிகழ்வுகளிலும் முன்னின்று வழிநடத்திய அருள் சகோதரி அவர்களுக்கும் நன்றிகள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இந்த உலகின் வலிமை என்பதை அடிப்படையாக கொண்டு இவ்விழாக்கால நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கு பெற்று ஒற்றுமையோடு திறம்பட செய்த அனைத்து பங்கு இறை மக்களுக்கும் திருவாளிபாட்டு குழு சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஹாப்பி ஈஸ்டர் டு யூ ஆல். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க. தூக்க கலக்கத்தோடு இருப்பீங்க, அப்படி தானே? பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க. நீங்கள் இப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தால் நான் சொல்ல சொல்லிகிட்டே இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து, என்ன பார்த்து சிரிக்கவே வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பார்த்து இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சொல்லுங்க. மறுபடியும் என்னதான் பார்த்து பரவாயில்ல, நல்லது. அன்புக்குரியவர்களே, இன்று பாஸ்கா திருவிழிப்பு ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா. இந்த பெருவிழா சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். எனவே நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களாக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நன்றிகள். திருப்பலியை சிறப்பித்த ஒவ்வொருவருக்கும் அதை ஒருங்கிணைத்த திருவழிப்பாட்டு குழு, பாடகர் குழு, பீடசிரார்கள், இங்கு பங்கெடுத்த நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் திருப்பலியை சிறப்பிப்போர் மரியா இன்சேனையினர். இன்று திருப்பலி முடிவடைந்தவுடன் மாதா சிறுபத்துக்கு கட்டிய சேலைகள் ஏலமிடப்படும். அதிலே பங்கெடுத்து அந்த சேலைகளை நீங்கள் வாங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் உயிர்ப்பு பெருவிழாவிலே ஒரு மெழுகுத்திரி பயன்படுத்தியிருப்போம், அப்படி தானே? அந்த மெழுகுத்திரியெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? இருக்கா? ஆ, நீங்கள் வீட்டில் போன உடனே அந்த மெழுகுத்திரியை ஏற்றி வீட்டில் படம் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? சிறுபம் அதெல்லாம் இல்லை, இயேசு படம் அப்படி வச்சுருப்பீங்க. அது பக்கத்தில் கழுத்தி ஒரு அருள் நிறைந்த மாதிரிய ஜபமும் ஒரு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவு ஜபம், அது ரெண்டும் கண்டிப்பாக சொல்லணும், சரியா? நீங்கள் இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை நீங்கள் வீட்டில் தெளியுங்க, சரியா? உயிர்ப்பு பெருவிழா அந்த ஈஸ்டர் பிளஸ்ஸிங், அதை நானும் அடுத்த வாரத்தினுடைய டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் நான்
blessing, Easter blessing. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் இன்று இங்கிருந்து நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து வீட்டிலே நீங்கள் தெளிக்கவும், அது மட்டுமல்லாமல் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மெழுகு திரி, அந்த திரியை நீங்கள் வீட்டில் ஏற்றி ஒரு அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஒரு விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜபம், அந்த ஜபத்தை ஜபித்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். அந்த உயிர் தாண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தவக்காலம் தொடங்கின மாதிரி இருக்க முடிஞ்சிருச்சு, அப்படி தானே? 5 வாரம் சிலுவப்பாத வெளியில எல்லாம் வச்சோம். எல்லா அன்பியத்திலிருந்து ஒத்துழைப்பு, எல்லா ஒருங்கிணைப்பு நல்லபடியாக இருந்தது. அதே போன்று எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே பெரிய வியாழன் அன்று புதிய ஒரு நற்கருணை பீடத்தை அமைத்தவர்கள் நம்முடைய சிறார்கள், அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், அங்கிருந்து கூடியவர்கள், ஒருங்கிணைந்தவர்கள், பீட அலங்காரம் செய்தவர்கள், அதை வழிபடுத்திய வழிகாட்டிய திருவழிபாட்டுக்குழு, 7 அன்பியங்களிலிருந்து வந்து உதவி செய்தவர்கள், அதிலே கலந்து கொண்டவர்கள், ஒவ்வொரு இயக்கத்திலிருந்து வந்தவர்கள், அதுவும் இந்த புனித வாரத்துக்கான இந்த பாஸ்கா திரி, சாம்பிராணி, மெழுகு திரி, டவல், பிரெட்டு, ஒவ்வொரு வீட்டிற்கும் நாம் ஒரு பிரெட்டு கொடுத்தோம், அப்படி தானே? அப்படி எல்லாமே நாம் கோவிலிருந்து வாங்கி கொடுத்தது அல்ல, எல்லாமே நீங்கள் ஒவ்வொருவராக நன்கொடையாக கொடுத்தது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவருடைய குடும்ப தேவைகள் நிறைவேறுவதற்காக, அவர்கள் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்தது. எனவே அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம், அந்த குடும்பங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை நாம் வாழ்த்துவோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்று திருப்பலி முடிந்தவுடன் ஈஸ்டர் எக், கடந்த வருடம் அந்த ஈஸ்டர் எக் என்பதை நாம் இங்கு விரிவுபடுத்தினோம், அதை சொன்னோம். எனவே இந்த ஆண்டும் நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக, அதில் ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்றத எழுதுதை தாண்டி அந்த படம் எல்லாம் பொறிச்சிருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரியெல்லாம். எனவே முட்டையை அன்பளிப்பாக கொடுத்த மரியாஞ்சேனையினருக்கும், அதை அழகுபடுத்தி கொடுத்த பெண்கள் இளையோர் இயக்கத்திற்கும், நம்முடைய பீட சிறார்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய வெள்ளி, அதாவது புனித வெள்ளி, நம்முடைய ஆலயத்திலே சற்று வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற்றது, அப்படிதானே? ஒரு நாளும் ஒரு தடவும் இல்லாமல் இந்த தடவை சின்ன குழந்தைங்க சிலுவைப்பாதை வாசித்தாங்க, அதில் பாடினாங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? ஓ, நீங்கள் சொல்கிறத பற்ற நல்லா இல்லையோ. நல்லா இருந்துச்சா? ஆ, அந்த வாசித்தது பாடியது, அந்த பாட்டு கிளாஸு, பெரிய பாட்டு கிளாஸு, அது மாதிரி பீடசிலர்கள், அதை விட அதை தத்ரூபமாக நமக்கு அந்த பாடுகளை நினைவுபடுத்தியது, அதற்கு பின்பாக ஊர்வலம், இவை எல்லாவற்றிலும் பல மனிதர்களுடைய உழைப்பு இருக்கிறது. அதை வழிநடத்தியவர்கள், ஒருங்கிணைத்தவர்கள், அந்த சிறுபத்துக்கு நன்கொடையாக கொடுத்தவர்கள், எல்லா விதத்திலும் இருக்கிறார். எனவே ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், அவருடைய அருள்கரம் நம்மோடு கூட இருக்க நாம் அவர்களை வாழ்த்துவோம். அவர்களுடைய திறமைகளிலே அவர்கள் மென்மேலும் வளர அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக ஆசி கூறுவோம். எனவே ஒவ்வொருவருக்காக நாம் கரவொலி எழுப்பி நாம் நன்றி சொல்லுவோம். அதில் இறுதியிலே முத்தாய்ப்பாக புதுமை கஞ்சி ஒன்று, அது இளைஞர் இயக்கத்தினால் அதை நமக்கு கொடுத்தார்கள். எனவே அவர்களே எல்லா விதத்திலும் அதை தயாரித்து அதை பெற்றுக்கொண்டு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே இளையோர் இயக்கத்திற்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் நாம் உரித்துக் கொள்வோம். இன்றைய 3 நிகழ்வுகளும், பெரிய வேளன், பெரிய வெள்ளி, அந்த ஈஸ்டர், இந்த 3 நிகழ்வுகளும் யூடியூப் சேனல், நமக்கு அப்படி நம்முடைய ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, தெரியுமா? தெரியுமா? இது தொடங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு? எப்படியும் ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமா? இன்னும் 1000 கூட வரல. நம்ம பங்கில் எத்தனை பேர் இருக்கிற மொத்தம்? எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, அப்படி தானே? எல்லாரும் நீங்கள் யூடியூப் பயன்படுத்துகிறீங்க. நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது? அவங்களுக்கு பண்ண முடியுமா?
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் பாக்கெட்லேருந்து பணம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, சரியா? அதில் தயவு செய்து இப்போ அடுத்த திருவிழாவுக்கு முன்னாடி, இன்னும் ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் இருக்குது, அப்படி தானே திருவிழாக்கு, அதுக்கு முன்பாக கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைக்கு மேலே வரணும். அதன் அடுத்த கட்டம், இந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டம் அந்த சேனல் அல்லது யூடியூப் சேனல் போகின்ற பொழுது அது இந்த பங்குக்கு தான் வளர்ச்சி. தனிப்பட்ட நபருக்கோ வேறு யாருக்கோ இல்லை, எனக்கோ இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை, நம்முடைய பங்குக்கு, நம்முடைய ஆலயத்திற்கு. எனவே அடுத்த அந்த திருவிழா தொடங்குவதற்கு முன்பாக, ஏன்னா திருவிழாவும் நம்ம யூடியூப்பில் போடுவோம் அப்படிதானே, அப்போ அதுக்கு முன்பாக அது சப்ஸ்கிரைப் அதிகமானால் தான் நம்ம தேவைகளும் அல்லது அதனுடைய சூழல்களையும் நம்மை ஒழுங்காக அதை வழிநடத்த முடியும். எனவே உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க, இப்போ நீங்களே இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் அதை பண்ணிடுங்க, சரியா? நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சாது உங்கள்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட, உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் இதை அனுப்பி கொடுத்து அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். குறைஞ்சது 1000 வரணும். 6 ஆகுது, 5-6 தொடங்கி இன்னும் 1000 வரலை அப்படின்னு சொன்னால், எனவே தயவுசெய்து அதில் அனைவரும் உதவவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நம்மளுக்கு நன்கொடையாக கொடுத்து அதை சிறப்பாக செய்த குடும்பத்திற்கும் நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த எல்லா நாட்களிலும் நான் இங்கே வர்றனோ இல்லையோ, சிஸ்டர் அங்கேருந்து வருவாங்க. சில நாள் அங்கேருந்து சோறு, கட்டு சோறு கூட கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து இங்கேருந்து சாப்பிட்டு இங்கே அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எனவே அந்த அளவுக்கு நம்ம கூப்பிட்டாலும் சரி, அதை எந்த விதத்திலும் அவர்கள் சிரம் மேற்கொண்டு எல்லா விதத்திலும் அவர்கள் பொறுப்பெடுத்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய அருள் சகோதரிக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த 3 நாட்களும் கீபோர்டு மற்றும் கிட்டார் வாசித்த அன்பு நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் எங்களுடைய பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. அன்புக்குரியவர்களே, நான் இது ஏற்கனவே உங்களிடத்திலே அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, செயின்ட் சேவியர் காலேஜில் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 15 நடக்குது. இதில் எக்ஸாம் மெரிட் ஸ்காலர்ஷிப் பெற வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமிலே நீங்கள் எழுதி அதில் உங்களுக்கு மெரிட் கிடச்சிச்சின்னா அதனுடைய பாதி கட்டணம் தான் நீங்கள் கட்டணும். அதை நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, நம்முடைய பங்கிலிருந்து சென்சியவர்லேருந்து ஸ்காலர்ஷிப் வாங்குகிறாங்க, ஆமுசா மூலமாக நமக்கு தெரியும் யார் யார் வாங்குகிறாங்க, அவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமில் நீங்கள் மெரிட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதிகமாக. எனவே தயவு செய்து இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்தது, நான் இது எழுதலை அதனால் அவங்க ஏதாவது கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிற்காதுங்க. அதனால் தயவு செய்து ஏற்கனவே உதவி பெறுகிறவர்கள் தயவு செய்து இதில் கண்டிப்பாக பங்கு கொள்ளுங்கள். மீதி உள்ளவங்க உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். ஏன்னா அவங்க ஸ்காலர்ஷிப் கட் பண்ணாங்கன்னா நமக்கு கிடைச்சும் அது கஷ்டமாக போயிடும். எனவே அதில் கண்டிப்பாக நீங்கள் பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தவக்கால உண்டியல் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 2-3 நாட்களுக்குள் உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களிடத்திலே நீங்கள் அந்த உண்டியலை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஊர் அது பங்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும், காலை 11 நடைபெறும். எனவே அதற்கான அஜெண்டா, அதற்கான கால அட்டவணையை நிர்வாகம் தயார் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எந்த இயக்கத்துக்காகவது, யாருக்காகவது உங்களுடைய குரலை அல்லது உங்களுடைய பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுடைய இயக்கத்தின் கையொப்பத்தோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த சிந்தனைகள், அந்த கருத்துக்கள் மட்டும் விவாதிக்கப்படும், குறிப்பாக அந்த பொதுக்குழு கூட்டத்திலே திருவிழாவுக்காக விவாதிக்கப்படும். எனவே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த துவக்காலத்திலே தியானம் நடைபெற்றது. அந்த தியானத்துக்காக ஆனந்த் என்பவர் 1000 ரூபாய், ஜாஸ்லின் கிரேசியா என்பவர் 1000 ரூபாய், பாடகர் குழு 1000 ரூபாய், வர்கீஸ் மரிய செல்வம் 1000 ரூபாய். ஒருவர் பெயர் சொல்ல வேண்டும் வேண்டாம் என்று சொன்னார், அவர் 1000 ரூபாய், கவிதா என்பவர் 1000 ரூபாய், ஜான் ரோஸ் என்பவர் 1000 ரூபாய், லாஸ் என்பவர் 2000 ரூபாய். திருப்பயணத்திலிருந்து அவர்கள் திருப்பி கொடுத்த காசு எங்களுக்கு வேண்டாம், இதுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து 3000 ரூபாய்.
மூன்றாவது அன்பியத்திலிருந்து பெயர் சொல்ல விரும்பாதவர் 500 ரூபாய். இப்படி 12,000 ரூபாய் வந்தது. எனவே அதை அந்த ஜப கொண்டாட்டத்திற்கு வந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. நம்முடைய ஆலயத்தினுடைய 3 கதவுகளும் மறு பொலிவு பெற அல்லது பாலிஷ் பண்ண நாம் ஒன்று முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த முயற்சிக்காக சிறிது பண உதவி உங்களிடத்தில் கேட்டிருந்தேன். அதற்காக வரவு தாசன் என்பவருடைய குடும்பம் 19,000, ஆண்டனி மரிய எஜென் இவர்களுடைய குடும்பம் 5,000, விஜய் சுரேஷ் அவருடைய குடும்பம் 5,000, பெயர் சொல்ல விரும்பாதவர் 12,500. எனவே அதில் 500 இன்னொருக்காக ஏற்றப்பட்டிருக்கிறது. இதில் 12,000 சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சுனில் ஜேக்கப் வசந்தி அவருடைய குடும்பம் 5,000, ஏசுதாசம் அவருடைய குடும்பம் 3,000, சலித் புஷ்பம் அவருடைய குடும்பம் 500. ஆக மொத்தம் 49,500 ரூபாய். எனவே இது அந்த பாலிஸ் தொகைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஷாஜி என்பவர் 2,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். எனவே அது பாத்திரருடைய ஸ்டாண்டு வாங்க வேண்டும் என்பதற்காக. எனவே நம்முடைய ஆலய வளாகத்திலே லைட் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். எனவே அந்த லைட் அமைப்பதற்காக ஒரு சிறு தொகை வந்திருக்கிறது. கோல்பின் இயக்கம் அவர்களின் சார்பாக 5,000, கிராம முன்னேற்ற சங்கம் அந்த இயக்கத்தின் சார்பாக 8,500, ஆஷிகா என்பவர் அவர் வேலை செய்து முதல் சம்பளத்திலே ஒரு சிறு பகுதி கொடுத்திருக்கிறார்கள் 500 ரூபாய். இவர்களெல்லாம் லைட் அமைப்பதற்காக பணம் கொடுத்தவர்கள். எனவே அந்த லைட் அமைப்பதற்காக பணம் தேவைப்படுகிறவர்கள். எனவே விருப்பமுள்ளவர்கள் அதில் பங்கெடுக்கலாம். எனவே நாம் ஒவ்வொரு 2வது செவ்வாய்க்கிழமையும் புதுமை கஞ்சி கொடுக்கிறோம். அதை முடித்துவிட்டு நாம் கை கழுவதற்கு அல்லது ஒரு ஓட்டர் டேங்க் மற்றும் பைப்பு அந்த கிணத்து பக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதை கத்தோலிக்க சங்கம் என்றவர்கள் அதை நன்கொடையாக வழங்க இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். குருத்தனி ஆயிரு சமூக பந்திக்கான வரவு செலவு மொத்த ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்கோம். அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை. மொத்த வரவு 31,150. மொத்த செலவு 26,094. மீதி கையிருப்பு 5,056. இதில் இந்த குருத்து நியாயருடைய சமபந்திக்கு இவர்கள் பணம் கொடுத்தது. சில பொருட்களை சிலர் நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் 6 திரு பால்ராஜ் அவருடைய குடும்பம், பாயசம் பழம் அது திரு ஆண்டனி, காய்கறிகள் திருமதி ஆண்டனி லதா, பப்படம் எண்ணெய் திரு தாமஸ், கரங்காடு தேங்காய் நன்கொடை வழங்கியவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அன்பியத்திலிருந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கை சாராதவர்களும் அவர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். திரு மேரி அல்போன்சா 500, லின்சா ஷாமிலி ஆர்லண்ட் 2,500, சகாய ஜஸ்டிஸ் 500. இப்படி நன்கொடையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மொத்த வரவு மொத்த செலவு போக மீதி 5,056 ரூபாய் இருக்கிறது. எனவே இதற்கு கொடுத்த அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அதை வழி நடத்திய உணவு குழு எல்லாருக்கும் அதில் பங்கெடுத்தவர்கள் கடைசியாக கடைசி மட்டும் நின்று அதை வேலை செய்த பீட சிறுவர்கள் சிறார்கள் இளையர் இயக்கம் அல்லது பங்கு பேரவையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் மனமார்ந்த நன்றியை நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். முத்தாய்ப்பாக இறுதியாக 2 நாட்கள் நம்மோடு கூட இருந்து பெரிய வியாழன் மற்றும் இன்று அருமையான மறையுறையின் மூலமாக நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். நம்முடைய குழந்தைகள் அல்லது சிலுவை பாதையில் நடித்தார்களோ அல்லவோ மறையுறையிலேயே அவர் அனைத்தையும் நடித்து காட்டினார் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் நாம் புரிந்து கொள்ளும் விதமாக தத்துருவமாக நமக்கு எடுத்து கோரி கருத்துக்களை நம்முடைய மனதிலே பதிய வைத்தார்.
எனவே அந்த ஒவ்வொரு நல்ல செயல்களுக்காகவும் நமக்காக இறைவனிடத்திலிருந்து ஜெபித்து இறை ஆசீரை பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அந்த தந்தைக்காக நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா விதத்திலும் ஒருங்கிணைத்த பங்கு பேரவை அன்பிய ஒருங்கிணையம் எல்லா விதமான இயக்கங்கள் அன்பிய ஒருங்கிணையம் அன்பியங்கள் பக்த சபைகளுடைய ஒருங்கிணையங்கள் பாடகர் குழு பீடசிரார்கள் எல்லோருக்கும் நாம் ஒரு முறை கூட அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்று பிறந்த நாள் அல்லது திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் வரலாம். இன்று பிறந்த நாள் அல்லது திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் வரலாம். தவறாங்க. அனைவரும் எழுந்து நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான நல்ல ஆசீர்வாதமான நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடியிருப்பீர்களோ அவர்களிடையே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னவரே, இந்த கல்வாரி பலிபீடத்திலே உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடி நன்றி பலி செலுத்தக்கூடிய இந்த சகோதரிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருளும். இவர்கள் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் நீரே இவர்களோடு கூட இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலையும் உடல் உள்ள ஆன்மநலனோடு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி எங்கள் அன்பு ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய யூடியூப் சேனலை பார்த்து ஒரு லோக்கல் சேனல் ஷா என்ற சேனல் நாங்கள் அதில் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனவே இந்த திருப்பலியை நேரலையாக அவர்கள் ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். மீதி உள்ளது வேளன் மற்றும் வெள்ளி அந்த இரண்டு வழிபாடு நிகழ்வுகளையும் அவர்கள் நேரத்தை செலவு செய்து அவர்கள் ஒளிபரப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிலும் நீங்கள் கண்டு கழியுங்கள், அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். அவர்களுக்காக நாம் நன்றியும் செலுத்தலாம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என் இறைச்சியும் சுவாமி ஆமேன். இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என் இறைச்சியும் சுவாமி ஆமேன். இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என் இறைச்சியும் சுவாமி ஆமேன். எல்லோரும் முகப்பொலிவோடு சந்தோஷமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கேமரா அல்லது கேமராமேன் என்று சொல்லலாம். அப்படிதானே? இப்போல்லாம் நம்ம தூக்கம் வருது, அப்போல்லாம் கேமரா திருத்துப்பினோடனே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடும். அப்படிதானே? எனவே நாம் தூங்காமல் இருப்பதற்கு எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக பங்கெடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய வேலையை என்று இல்லாமல் நமக்காக அவர்கள் அதிகமாக உழைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் அந்த குழு ஒவ்வொருவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு பாஸ்காருள் அடையாளங்களால் நிறைய பெற்ற நாங்கள் உமது வரவிறக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்தருள்வீராக.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே என்றாடு என்றார். எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஒரு சிலரை மறந்து விட்டேனோ என்று நினைக்கிறேன். அதில் மிக சிறப்பாக இந்த நம்ம மைக்கில் பேசுகிறது வெளியே கேட்கணும் அப்படின்னு சொன்னால் ஒலிபெருக்கி, அப்படி தானே இந்த சவுண்ட்ஸ் அண்ட் லைட். நம்ம வெளியிலேருந்து எதுவும் வாடகையெல்லாம் எடுக்கலை, எல்லாமே நம்மளிடம் இருக்கக்கூடியதை வச்சு செஞ்சுருக்குறோம். அதிலும் சிறப்பாக காலேஜுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஒவ்வொரு நாளும் அதை வழி நடத்துகிறார்கள். காலையில் திருப்பலியாக இருந்தாலும் சரி, மாலை திருப்பலியாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும். எனவே அந்த இரண்டு உள்ளங்கள், ஜெரோஸ் அண்ட் லிஜின் மற்றும் இந்த பீட சிறுவர்கள், ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த அவர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். உங்கள் அனைவரோடும் இறைவனின் ஆசி பெற தலைவணங்குவோம். எல்லாம் இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்து இரக்கத்துடன் காப்பராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் எளிய வாழ்வின் குடைகளால் உங்களை நிரப்புவராக. ஆண்டவருடைய பாடுகளை நாளுக்கு நாள் பின்பற்றும் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவர் தருளால் வந்து சேர்வீர்களாக. இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. இயேசுவின் ஆசீரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.